இன்றைய சாய் சமையலில் தக்காளி தொக்கு, அதுக்கு அது இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி இந்த அளவு, தக்காளி 8 தக்காளி, 4 வெங்காயம் இந்த அளவு வெங்காயம், 4 பூண்டு, உப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 வகுந்து வச்சுக்கணும், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இந்த அளவு ஸ்பூனில், 4 ஸ்பூன் மிளகாத்தூள், பூண்டு, சீரகம், அது தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு, உளுந்தம் பருப்பு, எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காஞ்ச வச்சு 2 ஸ்பூன் கடுகு, ரெண்டு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், அடுத்து பச்சை மிளகாய் போட்டுருவோம், கருவேப்பிலை போட்டுருவோம், பெருங்காயம் 1 ஸ்பூன், அடுத்து வெங்காயத்தை போட்டுருவோம், நல்லா வதங்க விட்டுறோம், அடுத்து உப்பு போட்டுடலாம், சூரில் பிடிக்காமல் நல்லா இருக்குது, அங்கே நம்ம உடம்பு கொண்டு போகிறோம், அடுத்து பூண்டு போடலாம், இப்போ எண்ணெய் பத்தாத மாதிரி இருக்கும், அப்புறம் நல்லா வந்துடும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும், நல்லா வேகணும், வேக விட்டு தக்காளியை போடலாம், அடுத்து தக்காளியை ஊற்றலாம், இதுவும் நல்லா வெந்தாவணை தான், மசாலா பொருள்லாம் போடணும், மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் இதுக்கப்புறம் இதை போடணும், நல்லா வெந்தாவணை பச்சை வாசனை போய் இந்த மாதிரி கலர் மாறினோடனே மஞ்சத்தூள் மிளகாத்தூளை போடணும், ஃபஸ்ட்டே போட்டால் தூரில் பிடிக்கும், நல்லா வேகாது, இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் தக்காளியெல்லாம், மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இந்த சிம்மே வச்சதே வேகணும், 25 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையே வேக விடணும், நல்லா தொக்கு மாதிரி வந்துடும், பச்சை வாசனை போயிடுச்சு பாருங்க, ஆனால் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் இருக்கணும் பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க, இதில் மிளகுத்தூள் போடணும், அவங்க விருப்பம்னா போடலாம், தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும், தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க, தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு வரும், வெளியில் வச்சா 2 நாளைக்கு வரும், அதுக்கு டிப்ஸு பால் காய்ச்சிரும், சாப்பாடு செய்கிறோம், அது மேலே தூக்கி வச்சுட்டா கெட்டே போகாது, வாசனை வராது, நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.